ஹாய் ஹலோ, வெல்கம் டூர் சேனல் மிஸ்டர் உதமன் கேமிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்கார்டை எப்படி வந்து பயன்படுத்துவது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா, வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ண பாருங்க. டிஸ்கார்டு யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு வர போகிற நன்மை தீமை எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, ரைட்டு, மொதல் போயிட்டு நீங்கள் வந்து டிஸ்கார்டை வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் போடணும். டிஸ்கார்டுன்னு போட்டு டவுன்லோட் போடணும். அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் உள்ளே வந்தோடனே இன்னர் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் கொடுக்கணும். ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தீங்கன்னா லாகின்னு கொடுக்கணும். சரிங்களா, ரெண்டு தான் மெயினு. நான் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். சரிங்களா, ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு டேட்டா பர்த் கொடுக்க போகிறேன். நான் வந்து எப்போ பிறந்தேன்னா 1/4/2000. ஓகேவா, 2K தான்ப்பா. நானும் 2K 90s எனக்கே தெரியாது. சரிங்களா, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தேன். சரிங்களா, சரி ரைட்டு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, கிரியேட் தி அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, கிரியேட் தி அக்கௌண்ட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்னென்னா, கிரியேட் சர்வர்னு ஒன்று இருக்குது. இந்த கிரியேட் சர்வர் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அப்லோட் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். சரி ரைட்டு, இப்போ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஃபோட்டோவை எடுக்கணுமே. என்ன ஃபோட்டோ எடுக்கலாம், நல்ல ஃபோட்டோவை எடுத்து நானே வச்சுக்கிறேன். அது நோ டென்ஷன். சரிங்களா, சரி நானே ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். சரி ரைட்டு, வேறு எங்கே இருக்கடா, அந்த இருக்குது மிஸ்டர் உத்தமன் கேமிங். இந்த ஃபோட்டோவை எடுத்து கிராப், அதுவே கிராப் ஆகிக்கிறோம். எடுத்து வச்சிட வேண்டியதான். கிரியேட் சர்வர்னு ஒன்று இருக்கும், கிரியேட் சர்வர் ஆகிரும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம டிஸ்கார்டோட லிங்க். ஓகேவா, இந்த ஷேர் லிங்க்னு ஒன்று இருக்கும், அதை தூக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது ஷேர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முதலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கார்டு வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு கம்யூனிட்டி. சரிங்களா, இப்போ நீ வந்து ஒரு யூடியூப் நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் வந்து அவர் வந்து லைவ் போடுறாரு, ஆனால் லைவில் என்னால் கலந்துக்கிட முடியல. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்கார்டில் போய் நீங்கள் சேர்ந்து அவர்கிட்ட வந்து பேசிக்கலாம். அவர் மட்டும் பேச முடியாது, சேனலில் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் அவங்க டிஸ்கார்டில் போய் சேர்ந்துருக்காங்களோ எல்லாருமே வாய்ஸ் சாட்டும் பண்ணிக்கலாம், லைவ் சாட்டும் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, மூஞ்சி ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பேசிக்கலாம், லைவ் சாட் பண்ணிக்கலாம், என்ன சாட்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கார்ட் லிங்க் வந்திருக்கு, அதை வந்து நான் 1 டேக்கு வந்து எஸ்பீரியா வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ என்னது இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே தெரியாது. ஓகேவா, அதனால் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் டிஸ்கார்டுக்குள்ளே வரேன். வந்தோடனே எனக்கு ஜெனரல் ஒன்று இருக்குது, ஹேஷ்டேக் போட்டு. இந்த ஜெனரல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவும் தெரில, நானும் ஹை ஹைன்னு கொடுத்து பார்க்கேன். இந்த இது இருக்கா ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கா, அது வந்து சேனல். சரிங்களா, நீங்கள் வந்து எதுக்கு அந்த சேனலை வந்து ப்ரைவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும், உன்னால் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் எடுத்து போட்டு அந்த சேனலில் வச்சுக்கலாம். ஓகேவா, கிரியேட் சர்வர் இருக்கா, அந்த சர்வரில் போய்ட்டு நம்ம கிரியேட் சர்வர்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் ஜாயின் சர்வர் கொடுத்துருக்கேன். ஜாயின் சர்வரில் எனக்கு யாருமே தெரியாதா, அதனால் வெல்கம் டு அந்த கிளிப்ஸ் சேரங்கிட்டு. இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்கா, நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம். அப்போ ஹேஷ்டேக் உத்தமன் ஃபேமிலி போட்டு அதை பப்ளிக்கில் மாற்றினா, நம்ம வந்து உத்தமன் கேமிங்கில் உள்ள எல்லாருமே அந்த சேனலில் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். சரிங்களா, இதுதான் ரிஜிஸ்டர் பண்ணுறது. நம்ம சேனலில் வந்து யாராவது நம்ம கூட என் கூட பேசணும், லைவில் வந்து ஃபோன் அடித்தா என்னால் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது நண்பர்களே. எனக்கு மிக பெரிய இதெல்லாம் இருக்குது, ஏன்னா அடிக்கடிலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறா அட்டன் பண்ண முடியல. சரிங்களா, அதனால் இந்த இதில் என்றிருந்து பேசிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ராக்கர சார் அவரோட இது, நான் இப்போ நிறைய சேன ஒரு இதை. சரிங்களா, இப்போ ஃபேமிலி சேட்டுன்ருக்கு, அந்த ஃபேமிலி சேட்டு கிட்ட போயிட்டுனா நிறைய ஹேஷ்டேக்காக போட்டு அதில் ஒரு இதுக்கு அவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா வாக்கல் வாய்ஸ் சேனல்லாம் அவர் வந்து பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் சப்ஸ்கிரைபர் கூட தான் நைட்டு கூட பேசுவார்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் வாய்ஸ் சேனலில் வந்து ஒரு ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி இதேமாதிரி நம்ம சேனல்லையும் பேசிக்கலாம். இவ்வளோ தான், நீங்கள் ஒரு நாள் வந்து பேசினாலே அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயரில் உள்ளமாரி தான். என்னது மைக் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்கும். மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பீக்கர் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம பேசுகிறது அவங்க கேட்காது, அவங்க பேசுகிறது நம்மளுக்கு கேட்கும். நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு பேசுகிறது யாருக்குமே கேட்காது. அவ்வளோதான் மேட்ரு டிஸ்கார்டு. பேசிக்கலாம். திடீர்னு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு லைவ் மேட்ச்சு அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சாருங்க. டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஜாயின் பண்ணுங்கள்.
எனக்கு இதுவரை டிஸ்கார்ட்னா என்னென்னு தெரியாது, இவ்வளோக்குள்ளே மேட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கேன். சரி, இது எதுனாலும் நான் தெளிவாக வந்து இது எங்களுக்கு உங்களுக்கு சிலவருக்கு புரியலாது, புரியும் சிலவருக்கு புரியாது, புரியலைன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சாரி. ஏன்னா நானும் இப்போ தான் டிஸ்கார்டெல்லாம் யூஸ் பண்ணி பழகலான் இருக்கேன். அப்படி நம்ம சேனலில் வந்து எதுவும் லைவ் சேட்டு இந்த மாதிரி ஃபன்னி ஈவெண்ட் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சரி இது வீடியோ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பண்ணிங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சூப்பர்மேன் மட்டும் பண்ணி பை பொறுத்தமன் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இது இருக்குது.